நெற்றிக்கு நேர புருவங்களுக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமணமர்த இடம். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எத்தனை பாட்டு எத்தனை பாட்டு, எங்க சகலத்தையும் உணர்ந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திர மண்டலம் இது அது அது இந்த கலர்ல இருக்கு அது அந்த கலர்ல இருக்கு, இந்த மூலிகை இந்த வேலையை செய்யும் இந்த மூலிகை இந்த வேலையை செய்யும் உட்கார்ந்து மொத்தத்தையும் ஞானத்துல எடுத்துட்டான். அவன் சொல்றதை நம்பாம வேற எவன் சொல்றதை நம்புவீங்க? உங்களுடைய வாக்கிற்கு ஒரு வலிமை உண்டு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அதாக தான் ஆகிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் தெரியல. அது இவன் உருப்படாமல் போயிடுவான், அதுவும் ரிட்டன் வரும். இவன் நாசமாக போவான், அதுவும் ரிட்டன் வரும். இவன் விளங்காமல் போவான், அதுவும் ரிட்டன் வரும். இப்போ நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அப்படி மாறிடும். அப்போ எதை பேசணும், எது உருப்படுமோ, எது காப்பாற்றுமோ, எது இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமோ அதுதான் உச்சகட்டம், அதைத்தானே பேசணும். அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படி அப்புறம் அதான் மாறுவீங்க? டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும் உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஐ எம் ஹியர் டு டீச் யூ வாட் இஸ் கால்ட் லைஃப், விச் மீன்ஸ் இப்போ நான் பேசுனதோடைய மொத்த சாராம்சம் அதுதான், எதுவும் உண்மை இல்லை, எல்லாம் போய் உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்ததுக்கப்புறம் ஒரு சொம்பு சாம்பல் கொடுப்பான். என்ன கொடுப்பான்? நீங்கள்லாம் யார், எங்கள் அப்பா யார் தெரியுமா? அதே ஒரு சொம்பு சாம்பல் தான். எங்கள் அம்மா யார் தெரியுமா? டே அதே சாம்பல் தான்டா, கொஞ்சம் முன்ன பின்ன ஏறி இறங்க அவ்வளோதான்டா. நான் யார் தெரியுமா? என்ன நான் யாருன்னு எல்லாம் அவ்வளோதான், எரிச்சானுங்கன்னா அவ்வளோதான். ஆடிய ஆட்டம் என்ன, அவ்வளோதான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக். நீங்கள் எவ்வளோ பெரிய மாஸ் பீஜியம் போட்டு எப்படி வாழ்ந்தாலும் செத்ததுக்கு பின் தள்ள அன்றைக்கே தெரியும் ஓவர் ஆட்டான்னா. எனக்கே சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறது, எனக்கே சொல்லுவாங்க. இறைவன் தான் நம் விதியை தீர்மானிக்க போகிறார். இப்போ நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, சந்தோஷமாக இருந்தீங்களா? நான் சந்தோஷமாக இல்லாமல் இருந்துட்டு போகிறேன், என்ன பிரச்சனை உனக்கு? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காத காரணத்தினால சந்தோஷத்தை அனுபவிக்கிறக்கா மறுபடியும் பிறப்பீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ப்ரூஃபை காட்டுனா எங்கேருந்து காட்டுறது? நான் உங்களுக்கு என்ன, நான் அனுமார் மாதிரி நெஞ்சை புலந்துட்டு தான் காட்டணும். உங்களுக்குள்ளே போய் பாருங்கள், இருக்கா செக் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை பாடல்கள், எத்தனை சித்தர் எழுதணும் உங்களுக்கு? எண்ணிலே இருந்த ஒன்றை யான் எறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் எறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேன். அது எவ்வளோ பெரிய பாட்டு தெரியுமா? பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கவனிச்சேன், பிடிச்சிட்டேன், பெரிய பொருளை பிடிச்சிட்டேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மேட்ரு உள்ளுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. எத்தனை சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிடறாங்க. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழை பெண்ணே, நெற்றிக்கு நேர புருவங்களுக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமணமர்த இடம். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எத்தனை பாட்டு எத்தனை பாட்டு. கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோல நீரில் அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பிறவி யோகமாகி திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பொங்கடல் போற்றின்றான். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாண்டர்கள் கோடி 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 எண்ணி இறந்த கூட இன்னும் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பாட்டு எழுதணும் இறைவன் இருக்காருன்னு உண்மைன்னு எழுதுறதுக்கு?
எங்கள் சகலத்தையும் உணர்ந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திர மண்டலம் இது அது அது இந்த கலரில் இருக்குது, அது அந்த கலரில் இருக்குது, இந்த மூலிகை இந்த வேலையை செய்யும், இந்த மூலிகை இந்த வேலையை செய்யணும், உட்காந்து மொத்தத்தையும் ஞானத்தில் எடுத்துட்டான். அவன் சொல்கிறத நம்பாமல் வேறு எவன் சொல்கிறத நம்புவீங்க நீங்கள்? வேறு யார் சொல்கிறத நம்ப முடியும் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம்தான் உங்களை. நீங்கள் இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்ன? சந்தோஷமா இருந்தீங்களா? எங்கு சுத்தினீங்கனாலும் அங்கதான் வருவேன். உண்மையாகவே சந்தோஷமா இருந்தீங்களா? என் கூட பயணம் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும், என் கூட க்ளோஸாக பயணம் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நான் என்ன சுகம் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அப்படியே அவன் அனுபவிக்கணும்னு அழகு பார்ப்பேன். அந்த உயிர் அதில் ஆனந்தத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க, அதை பார்க்க மாட்டாடாடாடா. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. நம்மளால ஒரு உயிர் அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சிருச்சுன்னா அந்த உயிரை பார்க்கும் போதே நமக்கு அந்த ஆனந்த நிலை கிடைக்குதுன்னா இது என்ன, இதை என்ன எப்படி சொல்றது? சந்தோஷமா இருந்தீங்களா? That's my question. போறீங்களா? போங்க, தாய்லாந்து போங்க, பட்டாயா போங்க, பட்டாயை கிளப்புங்க, என்னமோ பண்ணுங்க. சந்தோஷமா இருந்தீங்களா? இருந்தீங்களா? இல்லை, நான் தாயிலேருந்து போனால் இவர் அவன் என்ன நினச்சா எனக்கு என்ன, அவனே போக முடியாமல் உட்காந்துருக்கான், போயிட்டு வர வேண்டியதான் நீங்கள். சந்தோஷமாக இருந்தீங்களா? இல்லை, அவர் இது நினச்சிருவார், இது நினச்சிருவார், அவன் என்ன பெரிய இவனா, அவன் அவன் எல்லாத்தையும் நினச்சி எல்லாத்தையும் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்தால் நேரம் முக்திக்கு போயிருப்பான். அவன் எதுக்கு இங்கே இன்னும் குப்பை கொட்டிகிட்டு இருக்கான்? அவன் சொல்கிறதெல்லாம் ஏன் நீங்கள் ஏன் கேட்டுட்ருக்கீங்க? அந்த எவன், அந்த அவன்றவன் எவன்? அந்த நாலு பேர். எவெல்லாம் அப்படிலாம் பேசுகிறானோ அவெல்லாம் அவன், அந்த நாலு பேர் அவன் தான். அந்த நாலு பேர் யார்? அவன் தான். அவன் என்ன பேசுவான்? அந்த அவனை என்னைக்காவது கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கான் அவங்களால? இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேன், அந்த நாலு பேர் எவன் கண்டுபிடிக்க முடிஞ்சா அவங்களால? இருப்பானுங்க, மாறிக்கிட்டே இருப்பானுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி. இங்கே நாலு சொந்தக்காரன் வருவான், அங்கே நாலு சொந்தக்காரன் வருவான், அங்கே நாலு சொந்தக்காரன் வருவான், பேசிக்கிட்டே இருப்பானுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, ஆனால் விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாது. எவ்வளவு பெரிய அசிங்கம்! ஒரு வரி கூட கிடையாதாங்க. எங்க ஜெயிச்சதுக்கு வரலாறு உண்டு. எப்படி? இந்த மாதிரி நரசிம்மவர்மன் இங்க ஜெயிச்சாரு, அலெக்சாண்டர் அங்க ஜெயிச்சாரு. தோத்தவனுக்கு வரலாறு உண்டு. எப்படி? இவ்வளவு மோசமாக கஜினி முகமது 19 முறை படையெடுத்து தோற்றாரான். ஏன்டா தோத்தவனுக்கு தான் வரலாறு? சண்டை போட்டான்ல, அதுக்குதான் வரலாறு அவனுக்கு. இவெல்லாம் சண்டை போடுறது சரியில்லைங்க. இவன் எப்படிங்க இப்படி பேசலாம்? இந்த அரசனுக்கு அறிவு இருக்காங்க. எவன் இந்த உட்காந்து பேசிட்டு இருக்கிறானே, இதெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே வாய்களையே பேசியே செத்து போயிடும். எனர்ஜி பூரா எதுக்கு போகும்? இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இது உருப்படாமல் போகுது, அது உருப்படாமல் போகுது. இது என்னெல்லாம் சொல்லிச்சோ அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகி கடைசியில் இது அதான் மாறிடும். இது என்னெல்லாம் சொல்லிச்சு? இவன் சரியில்லை வந்துடும், இவன் உருப்படாமல் போயிடுவான், அதுவும் ரிட்டன் வரும். இவன் நாசமாக போவான், அதுவும் ரிட்டன் வரும். இவன் விளங்காமல் போவான், அதுவும் ரிட்டன் வரும். இப்போ நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாக்கிற்கு ஒரு வலிமை உண்டு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அதாக தான் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் தெரியல அது. அன்பு அன்புன்னு பேசுகிறீங்களா, அன்பாகவே மாறிடுவீங்க. பணம் பணம்னு பேசுகிறீங்களா, பணத்தோட இன்னொரு பிம்பமாக இருப்பீங்க. உடல் மட்டும்தான், அது மாய தோற்றம். எதை பேசுகிறீங்களோ உங்கள் உடம்பு அதனால் ப்ரோக்ராம் செய்யப்பட்டுரும். உங்களோட ஒவ்வொரு செல்ஸும் டோட்டலாக ரீப்ரோக்ராம் செய்யப்பட்டு ரீஒயர் ஆகி உங்களுடைய பாடி மெக்கானிசமே மாறிடும். நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அப்படி மாறிடும். அப்போ எதை பேசணும், எது உருப்படுமோ, எது காப்பாற்றுமோ, எது இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமோ, அதுதான் உச்சகட்டம். அதை தானே பேசணும். என்னங்க இப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க? அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படி அப்புறம் அதான் மாறுவீங்க? கால்குலேஷன் புரியுதா நான் சொல்கிறது? எதை நினைக்கிறாயோ அதாகவே மாறுவாய், எதை பேசுகின்றாயோ அதாகவே மாறுவாய். எப்போ பார்த்தாலும் குரு கடாட்சம் நல்லா இருங்க. இறையருள், பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. என் வார்த்தையை கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? வாண்டடாக பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்த வார்த்தையெல்லாம் ஏன் இதை சொல்ல சொல்ல நான் அதாகவே மாறிட்டு இருக்கேன். ஒரு ஹக் பண்ணும் போது பேரானந்தம், பெருமகிழ்ச்சி, பேரன்பு, பெரும் கருணை, எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாம். நல்லா அற்புடா. நீல் ஆயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள், இது அத்தனையும் பெற்று
மெய்ஞானம் ஓங்கி பிறவி இல்லா பெருவாழ்வை அடைவேன். இதை அவனுக்கு சொல்லலை, அவனுக்கு சொல்கிறது எனக்கு ரிட்டன் ஆகுது. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னா நான் எனக்கு நல்லது பண்ணுறேண்ணா, உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணிக்கிறேன். அதுவும் பாவம் உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறது, அரியா பிள்ளைகள் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நல்ல மனசுங்க மகாவிஷ்ணுக்கு. எப்போ யார் போனாலும் நீலாயுள் நிறை செல்வம் வான்பழே அது சொல்லணும், எனக்கு கிடைக்க வராது எதுவுமே. அது புரியலையே உங்களுக்கு, உங்களுக்கு ஏன் அதெல்லாம் தெரியல? எவனும் சொல்லித்தரல. எதை பேசுகின்றீர்களோ அதாகவே மாறுகின்றீர்கள். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.